அப்படியே அப்படியே வந்துருவாங்க மேம். நம்ம வேணா ஸ்டார்ட் பண்ணிரலாம் மேம். அப்படியே அவங்க வர வர ஜாயின் ஆயிடுவாங்க. சரிங்க மேம். நான் ஸ்டார்ட் பண்ணிடவாங்க மேம். ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ வெல்கம் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆன் பிஹாப் ஆஃப் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ஆஃப் அவர் லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு அவர் பிரின்சிபல் மேடம் டாக்டர் எம் எஸ் தில்லைநாகி ஃபார் கிரியேட்டிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆஃப் அவர் காலேஜ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ டு ஆர்கனைசிங் திஸ் வெபினார். திஸ் வெபினார் எய்ம்ஸ் டு கிரியேட் த அவேர்னஸ் ஆன் பாடி ஹெல்த் அண்ட் மைண்ட் ஹெல்த் த்ரோ யோகா இன் திஸ் பேண்டமிக் டைம். We people always confused about what is yoga. Is it a exercise or is it a meditation or pranayama? So we want to clear picture. That's why this webinar is organized. This outcome of this webinar gives us the entire clear picture of the body health and mind health. Now I request our principal madam to give felicitation address for this webinar. எல்லாருக்கும் வணக்கம். வில்லிங்டன் தீமாட்டி கல்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய இபிஎஸ்பி கிளப் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்ற இந்த கிளப்பின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த மாதத்தினுடைய அதாவது ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் நம்ம தொடக்கமே நலம் தரும் யோகம் என்ற ஒரு நிகழ்வை இந்த கிளப்பின் மூலமாக நாம் நடத்த உள்ளோம். இன்றைய சூழலில் இது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. COVID-19 என்ற இந்த தொற்று நோய் காரணமாக உலகமே பிரமித்து உள்ள இந்த நேரத்தில் இந்த யோகம் என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. அலோபதி மருத்துவம் தவிர சித்த மருத்துவமும் இன்று இந்த தொற்று நோய்க்கு மிக சிறப்பாக பயன்பட்டு வருகின்ற பொழுது அவர்கள் இந்த யோகத்தை ஒரு சிறந்த மருந்தாக கையாண்டு வருகிறார்கள். இந்த தொற்றுக்கு மட்டுமல்ல தினமுமே நமக்கு யோகா செய்வது என்பது மிக தேவையான ஒன்று. இது நம்முடைய பிஎட் பாடத்தின் ஒரு கரிக்குலத்தில் ஒரு பிரிவாக எடுக்கின்ற பொழுது முதலில் இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் பிறகு நம்முடைய ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகமே இதை ஒரு பாடமாக கொண்டு வந்து இன்று நம்முடைய கரிக்குலத்தில் இது தியரி மற்றும் பிராக்டிகல் இரண்டு நிலைகளிலும் பாடமாக இருக்கிறது. பாடத்திற்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ளவும் மனவள பயிற்சிக்கும் இது உடல் மட்டுமல்ல மனத்திற்கும் இரண்டுக்குமான ஒரு பயிற்சியாக நம்முடைய முன்னோர்களால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்களாலேயே இது தோற்று வைக்கப்பட்டது. நாம் இன்று சித்தர்கள் என்று ஞானிகள் என்று கூறுகின்ற எல்லோருமே இந்த யோக பயிற்சியின் மூலமாக தான் தன்னுடைய மன வளத்தை உடல் வளத்தையும் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். நாம் மகாபாரதம் கற்கிறோமே மகாபாரதத்தினுடைய ஆசிரியரே வால்மீகி முனிவரே இந்த யோக பயிற்சியில் இருந்து வந்த பிறகுதான் அதை எழுதியதாக கூறுகிறார்கள். அதே மாதிரி ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவரும் கூட ஒரு திருடனாக இருந்து யோகம் கற்ற பிறகுதான் யோகத்தை செய்து பல ஆண்டுகள் தன்னுடைய மனத்தையும் உடலையும் வளப்படுத்தி கொண்ட பிறகுதான் ராமாயணம் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே யோகம் என்பது பயின்று கொண்டிருக்கிற கல்வி பயின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக நான் மட்டுமல்ல பல்கலைக்கழகம் கூறுகிறது நம்முடைய கரிக்குலம் கூறுகிறது. அதற்காக தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய நம்முடைய முதல் பயிற்சியாக இபிஎஸ்பி கிளப்பினுடைய முதல் பயிற்சியாக நலம் தரும் யோகம் என்ற நிகழ்வை இன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்று நமக்கு பயிற்சி அளிக்க வருகை புரிந்துள்ள ஞானோதயா எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய ஆசிரியர் யோகா பயிற்சி ஆசிரியர் ஜி ஏ பிரவீனா அம்மையார் அவர்களை நான் மிகவும் மகிழ்வோடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய கல்லூரி நூலக டாக்டர் ஐ சசிரேகா அவர்களுக்கும் தொடர்ந்து வரவேற்புரை வழங்க இருக்கின்ற டாக்டர் ஹேமலதா கலைமதி அவர்களுக்கும் நன்றி உரை வழங்க உள்ள டாக்டர் ரீச்சாராணி மண்டல் அவர்களுக்கும்
screen share ஆயிடுச்சு பிரவீனா அதோ வெயிட்டிங் ஃபார் பீப்பிள் டு see your screen நான் இது ஷேரிங் இட்ஸ் கம் வந்துடுச்சு screen தெரியுது சரி ஓகே இல்ல பிபிடி screen ஆ பிபிடி screen தான் வெயிட்டிங் ஃபார் பீப்பிள் டு see your screen வருது screen sharing is now paused and irukku enna theriye purple color yoga for health nu irukadha appo nena irukku enakku theriyudhu enakku theriyudhu oh okay okay ma'am okay okay neenga start pannidunga pa ipo theriyudha it's visible it's seen ha yoga for health nalam therum yoga இருக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க பா ஓகே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நிறைய பேர் நம்ம பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரியான தமிழர்களா இந்தியன்ஸா நம்ம பிறந்ததுக்கு நிஜமாலுமே நம்ம பெருமைப்படணும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இதுலாம் நாம எங்கேயுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காம நம்மளோட நம்ம நல்லபடியா லீட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய பாரம்பரியத்துல முக்கியமானதாக போற்ற தகுந்தவர்கள் யாருனா அப்படின்னா ஆசிரியர்களை தான் சொல்லியிருக்கோம் குரு அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஆசிரியர் தொழிலை ஸ்டெப்பனே செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஒரு குரு எந்த அளவுக்கு முக்கியம் ஆன்மீக பயிற்சியில அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரிய பெருமக்களும் அந்த அளவுக்கு முக்கியம் மாணவர்களுக்கு ஏன்னா மாணவர்களுக்கு படிப்பினை மட்டும் அவங்க சொல்லித்தரதில்ல நல்ல பழக்க வழக்கங்களையும் சேர்த்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க பெற்றோர்களை காட்டிலும் ஆசிரிய பெருமக்களின் பங்கே ஒரு மாணவரை வளர்ப்பதிலும் அவங்களை ஆளாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தில்லைநாயகி மேம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் மந்த் அன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யோகா நலம் தரும் யோகா அப்படின்ற கிளாஸோட நம்ம ஆரம்பிக்கிறோம் யோகா பத்தின விஷயங்கள் எல்லாமே மேம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அவங்க சொன்னது அத்தனையும் நூத்துக்கு நூறு உண்மை ஏன்னா எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு தந்துகிட்டு இருக்கு யோகா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லா இடத்துல இருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ளவும் நம்மளை ஆரோக்கியமாக வைக்கவும் நம்மளுடைய மன வளத்தை திடப்படுத்தவும் உடல் வளத்தை திடப்படுத்தவும் நம்மளுக்கு யோகா வந்து ரொம்ப பெரிய பங்கை வகிக்குது இதைத்தான் இன்னைக்கு நாம ஒரு குறுகிய காலத்துல அது பெரிய கடல் இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்துல அதை இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கோம் எல்லாரும் சொல்றாங்க யோகா 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 அப்படின்னு யோகானா என்ன ஒரு சிலரை பார்த்தா ஆசனம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலரை பார்த்தா வெறும் பிராணாயாம பயிற்சின்றாங்க ஒரு சிலரை பார்த்தா மெடிடேஷன்றாங்க யோகானா என்ன அப்படின்றதுல எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷன் அந்த நிறைய புரியாத பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு அதுக்கான விடைகளை நம்ம பார்க்கலாம் யோகம் அப்படின்ற சொல் யோகா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் சோ யோகம் அப்படின்ற சொல் அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இணைத்தல் அப்படின்னு அர்த்தம் இணைத்தல் ஒன்றிணைத்தல் இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒன்றிணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க பெரியவங்க ஒன்றிணைத்தல்னா என்ன ஒன்னோடு ஒன்று இணைவது சரி யோகான்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்றிணைத்தல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் எதை இணைப்பது எதை ஒன்றிணைப்பது அப்படின்றது இங்க ரொம்ப பெரிய கேள்வி
இன்னொரு கேள்வி, நாங்க நம்மள யாரு அப்படின்றதுதான். நாம எல்லாருமே மனிதர்கள். பரிணாம வளர்ச்சியில ஓரறிவிலிருந்து இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு அப்படின்னு சொல்ற மனிதர்களாக நாம இன்னைக்கு இருப்போம். ஓரறிவு தொடு உணர்தல் அப்படின்றத சொல்லுவோம். ஈரறிவு அப்படின்னா சுவைத்தர சொல்லுவோம். மூன்றறிவு அப்படின்ன போது பார்க்கும்போது நம்ம நுகர்தர சொல்லுவோம். நான்கறிவு அப்படின்னும் போது பார்வைய சொல்லுவோம். ஐந்தறிவு அப்படின்னும் போது செவிமடுத்தல் அதை சொல்லுவோம். ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்லும் போது மனிதனுடைய பகுத்தறிவினை சொல்லுவோம். மனிதனுடைய பகுத்தறிவு அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுத்தறிவை நாம எந்த அளவுக்கு நமக்குள்ள பயன்படுத்தி வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்திட்டு இருக்கோமோ அப்பதான் நாம மனிதர்கள். அந்த பகுத்தறிவை எப்பதான் நாம செயல்படுத்த தவறோமோ அப்ப நாம மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ அப்ப பகுத்தறிவு செயல்படதான் பகுத்தறிவு அப்படின்னா அந்த வார்த்தை இன்னும் நல்லா பிரிச்சு ஆராய்ஞ்சு பார்க்கலாம். பகுத்தாராய்தல் அப்படின்னு சொல்லலாம். எது சரி எது தவறு அப்படின்னு பகுத்து ஆராய்ந்து தவறை நான் மேற்கொள்ள மாட்டேன், சரியைத்தான் நான் மேற்கொள்வேன் அப்படின்ற அறிவைத்தான் பகுத்தாராய்தல் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு குவாலிட்டி மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதர்களுக்கு அதிகம். அது மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த காரணத்தினால நம்மள என்னன்னு சொல்றாங்க, மனிதர்கள் சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து சொல்றாங்க. சரி, இப்ப நான் மனிதன், நான் யாரு, நான் வாட் ஸ்டாண்ட், அது என்ன, நான் அப்படின்ற வார்த்தை எதையெல்லாம் குறிக்கிறது. நான் அப்படின்னு சொன்னா நான் யாரு, இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் நானா, இல்ல நான் திங்க் பண்றனே அதுதான் நானா, இல்ல நான் லைவா இருக்கனே அதுதான் நானா, எது நான் அப்படின்னு நம்மள பல பேருக்கு கேள்விகள் எழுந்திருக்கு. யோகா அப்படின்ற ஆன்மீக முறையில இந்த கேள்விய கேட்டதுக்கு அப்புறமா தான் ஆன்மீகத்துல பல பெரிய முன்னேற்றங்கள் நிகழ்ந்து இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்திலும் நம்மளுடைய பண்பாடுலயும் யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் அப்படின்னு பல பேர் உருவாகி நம்ம எல்லாருக்குமே தேவையான முறையில தேவையான வகையில வாழ்க்கையை எப்படி ஆனந்தமா வாழ்றது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் எழுந்த கேள்வி, நான் யார், நான் யாரு, நான் எப்படி அப்படின்னு. அத நம்ம பேசிக்கா பார்க்க போறோம். அவங்க எல்லாம் பெரிய பெரிய அளவுல பார்த்து கண்டுபிடிச்சு அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. நாம வெகு இயல்பான ரொம்பவும் பேசிக்கான நான் யார் அப்படின்னு அதோட பேசிக் என்ன விஷயம் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். எது நாம, நான் யார், இப்ப நாம் அப்படின்னா எதை குறிக்குது, என்னுடைய உடலையா, என்னுடைய மனதையா, இல்ல நான் உயிரோடு இருக்கனே அதையா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அப்படின்னு நான் சொல்றது எல்லாமே என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் என்னுடைய உயிரையும் குறிப்பதாகும். இந்த மூன்றையும் குறிப்பதை தான் ஒரு மனிதன் நான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்ப இந்த யோகம் அப்படின்னா என்னன்னா, என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய உயிர், இது மூன்றையும் ஒன்றிணைப்பதுதான் யோகம். நம்மள பல பேருக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, எப்பயுமே இது மூணும் ஒன்றிணைந்து செயல்படுவது கிடையாது. அதாவது எப்பயுமே 24 மணி நேரமும் இது மூன்றும் ஒன்றிணைந்து செயல்படுவது கிடையாது. ஒரு சமயம் உடல் செய்யக்கூடிய செயல்களுக்கு மனம் ஒத்துழைப்பதில்லை, மனதுல வேற ஏதாவது எண்ணங்கள் இருக்கும், உடல் அது பார்த்து மெக்கானிக்கலா நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னொரு ஒரு சமயத்துல மனதுல ஒரு விஷயங்கள் இத நம்ம செய்யணும் அப்படின்னு தோன்றி செய்வது உண்டு, ஆனா உடல் அதுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை. இது ரெண்டுத்துக்கும் மாட்டிக்கிட்டு நடுவுல இருக்கிறது நம்ம செயல்கள்ல தவறு ஏதாவது விளைஞ்சிருச்சு, தவறு ஏதாவது நிகழ்ந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க, நம்மளை கை காமிச்சு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப வருத்தப்படுறது உள்ள இருக்கக்கூடிய நான் அப்படின்ற உணர்வு, அதுதான் உயிர்னு சொல்லுவோம். சோ ஆக மொத்தம் நாம இது மூணுத்தையும் ஒன்றிணைந்து எப்பயுமே இருக்கிறது இல்ல, செய்யறது இல்ல. யோகம் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு மனிதர், மூன்று விஷயங்கள்னு சொல்றதை விட மூணா தன்னை பரிணாம, மூணு பரிணாமமா இருக்கக்கூடிய தன்னை
ஒன்றிணைத்து ஒருவர் எப்பொழுது ஒரு சில செயல்களை செய்கிறார்களோ எப்பொழுது தன்னுடைய காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை யோகா பயின்றவர்கள் இல்ல ஆன்மீக நெறியில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்வாங்க. இந்த உடல் மனம் உயிர் இது மூன்றையும் வச்சு நாம எப்பெல்லாம் எந்தெந்த வேலையெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே யோகா. இது மூணுத்தையும் ஒன்றிணைச்சு நீங்க படிச்சீங்கன்னா அது நீங்க அப்ப படிக்கிற யோகாவை செய்யறீங்கன்னு அர்த்தம். இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து நீங்க வேற ஏதாவது கல்வியை போதிக்கிற செயலை செய்றீங்க அப்படின்னா நீங்க யோக நிலையிலிருந்து அந்த கல்வியை போதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்றையும் ஒன்றிணைப்பதுதான் யோகம். இதுக்காக தான் பயிற்சிகள். இது லேசுப்பட்ட காரியம் இல்ல. உடல் ஒத்துழைத்தா மனம் ஒத்துழைக்காது, மனம் ஒத்துழைத்தா உடல் ஒத்துழைக்காது. இங்க ரொம்ப பெரிய போராட்டங்கள்லாம் ஏற்படும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு விஷயத்த எடுத்துரைக்கும் போது குறிப்பா இளம் தலைமுறையினருக்கு ஒரு விஷயத்த எடுத்துரைக்கணும்னு வச்சுக்கோமே, ஆண் இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற வார்த்தைகளை அட்வைஸா சொல்லும் போது அவங்க யாராலையுமே அதை ஏத்துக்க முடியறதில்ல. அதே இப்ப பெரியவங்களா நாம இளமை காலத்துல இருந்து இப்ப நம்ம பெரியவங்களா இருக்கும் போது அந்த நல்ல விஷயங்களை தேடி போய் கற்றுக்கொள்வோம். அந்த கத்துக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு நம்மளுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அதை நம்ம செய்யணும்னு செய்வோம். ஆனா இப்ப மனம் ஒத்துழைக்குது, ஆனா என்னுடைய உடல் ஒத்துழைக்கல. காரணம் என்னுடைய வயது. நான் அந்த காலகட்டத்துல நான் செய்ய வேண்டிய வயதை நான் என்ன ஆயிட்டேன், தாண்டிட்டேன். அதனால என்ன பண்ண முடியறது இல்ல, என் உடல் இப்ப ஒத்துழைக்க இல்லா என்னுடைய உடல் ஒத்துழைப்பு இல்லாததுனால என்னுடைய மனமானது என்ன பண்ண முடியல, மனம் சொல்ற செயல்கள் எல்லாத்தையும் செய்ய முடியறதுல. வாழ்க்கைய மூன்று பிரிவினர்களா பிரிக்கலாம். திருபிள்ளைகள், இளம் வயதினர், முதியவர்கள் அப்படின்னு. திருபிள்ளையா இருக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்க சொல்லிட்டு செய்வாங்க, அதோட போயிடுவாங்க. அதுல உடல் உயிர் இதெல்லாம் ஒன்றிணைந்து செய்யறாங்களா அப்படின்றது வெகு சிலரை. இளம் பிரயாணத்துல இருக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது, பெரியவங்க சொல்ற வார்த்தைகளை இப்ப இருக்க காலகட்டத்துல சொல்றேன், பெரியவங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒரு 75% பேர் கேட்கறது கிடையாது. அப்படி இப்படி பார்த்தா ஒரு 25% 30% பேர் தான் பெரியவங்க சொல்றபடியே கேட்டு நடக்கிறாங்க. அது அவங்களால மனம் ஒத்துழைப்பது இல்லை, ஆனா அவங்களுடைய உடல் போதிய நிலையில தகுதியில இருக்கு. எது இதெல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்றதுக்கு இப்ப மனம் ஒத்துழைக்குது, வயது முதிர்ந்தவர்களை சொல்றேன். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியறது இல்ல, உடல் ஒத்துழைச்சு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியறது இல்ல. ஆக ஒரு மனிதருக்கு இந்த உடலும் மனமும் உயிரும் எப்பொழுதும் ஒன்றுபட்டு அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை யோகம் அப்படின்னு சொல்றோம். அந்த விஷயங்களை நாம கேட்டு நிறைய பேர் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்ல யோகா 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 யோகா, எல்லா இடத்துலயுமே யோகாவை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களால முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாருமே நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இறைக்கு நன்றி. அந்த விஷயங்கள்ல பயிற்சியாளரா இருந்து நம்மளும் ஒருத்தரா பங்கேற்று அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைச்சு அதை பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த நல்ல நல்ல விஷயங்கள் நமக்குள்ளயும் சேரும். பெரியவங்க ஞானிகள் யோகிகள் அப்படின்ற இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்னன்னா இந்த விஷயங்கள் யோகா அப்படின்றதாகட்டும் எது ஒண்ணுத்தையுமே யார் எங்க இருந்து எந்த விஷயங்களை சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை உணர்ந்து அவங்களும் அதை பிராக்டிஸ் பண்ணி அவங்களும் அதை கற்றுக்கொண்டு அவங்களும் அதை நடைமுறை வாழ்க்கையில பயின்று கொண்டு சொல்வார்களே ஆனால் அது கேட்பவருடைய உயிரை போய் சென்றடையுமா? அதே ஒரு மனிதர் மனதளவில் மட்டும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஆராய்ந்து அதை தெரிந்து அதன் மூலமா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை மனதளவுல மட்டும் வச்சிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்காரு. அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது கேட்பவர்களுடைய மனதை மட்டுமே சென்றடையும். உணர்ந்தவங்க வாய் வழியா யோகா பண்ண நல்லது யோகா பண்ண இது அப்படின்னு வாய் வழியா சொல்ற விஷயங்களை கேட்கிற வாய் வழியா மட்டுமே அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களும் அதை கேட்கறவங்க கிட்ட வாய் வழியா மட்டும் சொல்றாங்க அப்படின்னும் போது கேட்பவர்களுக்கும் அது வாய் வழி செய்தியாக மட்டுமே சென்றடையும். இப்ப நாம என்ன பண்ண போறோம்,
மனிதர்களாகிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடல் மனம் உயிர் இது மூன்றையும் ஒன்றிணைப்பதுதான் யோகம் அப்படின்னு பார்த்தோம். யோகம் அப்படின் போது இந்த உடல் மனம் உயிர் மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே யோக நிலையிலிருந்து நாம செய்யறோம்னு அர்த்தம். அப்படி செய்யும் போது எந்த விதமான தவறுகளும் எந்த விதமான அங்க பிரச்சனைகளும் ஏற்படுவதில்லை அப்படின்றது பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த யோகத்தை நான் எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது யோக பயிற்சிகள் அப்படின்றதையும் நாம பார்க்கும்போது உடலுக்கான பயிற்சிகள் இருக்கு, மனதிற்கான பயிற்சிகள் இருக்கு, உயிருக்கான பயிற்சிகள் இருக்கு. இது மூணுமே யோக பயிற்சிகள் தான். உடல் மட்டும் பண்றாங்கன்னா அவங்க உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சிகளை கற்றுத்தருகிற மையங்கள் இருக்கிறது, மனதிற்கான பயிற்சிகளை கற்றுத்தரக்கூடிய மையங்கள் இருக்கிறது, உயிருக்கான அதாவது தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சிகள் இருக்கு. ஆக ஒரு மனிதர் இந்த மூன்று பயிற்சிகளையும் மேற்கொண்டு அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய மெல்ல மெல்ல தன்னுடைய வாழ்க்கையில யோக முறைய யோகாவை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்ப உடலுக்கான பயிற்சிகள் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் வந்து முதன் முறையா நான் யோகாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். யோகாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் எங்க இருந்து துவங்கணும், என்னுடைய யோக பயணத்தை எங்க இருந்து நான் தொடங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உணவுல தான் முதல்ல நாம கை வைக்கணும். ஃபுட் இஸ் பிளேயிங் ஏ வைட்டல் பார்ட். உணவுல நான் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை நான் சாப்பிடணும் அப்படின்றதுல நம்மளுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா உணவு கட்டுப்பாடு யோகாவுக்கு மிக மிக அவசியம். அப்ப அந்த உணவு கட்டுப்பாடு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடலின் தன்மையை பாதுகாக்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம பிறக்கும் போது நம்முடைய பெற்றோர்களினுடைய கர்ம வினைகள் நமக்கு வருது. அவங்களுடைய டிஎன்ஏ மூலமா தான் நாம பிறந்திருப்போம் அப்படின்னு. இப்ப பெற்றோர்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அவங்களுடைய உடலின் தன்மைகள் அது எல்லாமே நமக்கும் வரும். ஆக நம்மளுடைய உடலின் தன்மைகள் ஒவ்வொருத்தருடைய உடலின் தன்மைகளும் அவரவர்களுக்கு ஏற்றவாறு மாறுபட்டு இருக்கும்.
அவங்களுடைய உடலின் தன்மைகளை அவங்க கண்டிப்பா கட்டாயமா பாதுகாக்க வேணும். ஒரு சிலரால நல்ல வளையும் தன்மை பெற்றிருப்பாங்க, ஒரு சிலரால நல்ல அவங்களுடைய பாடியில நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டாமினா இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே அவங்க பாதுகாக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம். இது என்ன ஆயிடுதுன்னா, உணவு முறை மாறும் போது அவங்களுடைய உடலின் தன்மையும் மாறி போய்விடுகிறது. நல்ல ஹெல்தியா பிறந்த போதே நல்ல ஹெல்தியா இருந்த மனிதர் உணவு முறைகளை, ஒழுக்கமான முறைகளை எடுத்துக்காத போது அவங்களுடைய உடல்ல என்ன ஆகுது, அவங்களுடைய கில்டினஸ் போய் அவங்க வீக் ஆயிடுறாங்க. ஆக உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்க இருக்கும், அடுத்த இதுல பாக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட உடலை நான் கட்டுப்பாட்டோட வச்சிருக்கேன், இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, என் உடல்ல நல்ல வளையும் தன்மையை அதிகப்படுத்தணும். நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது என்னன்னு முடியல அப்படின்னு சொன்னோம்னா, பெரியவங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அதை நம்ம செய்ய முடியல அப்படின்னு சொன்னோம்னா, என்ன உனக்கு வயசு ஆயிடுச்சா, முதுகுத்தண்டு வளையிற நிலையில இல்லையா அப்படின்னு நம்மள திட்டுறது உண்டு. என்ன அப்படின்னா, முதுகுத்தண்டு நன்கு வளையும் தன்மையை பெறும்போது மட்டும்தான் நம்மளால அனைத்து இளமையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆக எவ்வளவு வயசானாலுமே நம்மளால நம்மளுடைய இளமைய பாதுகாத்துக்க முடியும் இந்த யோக கல்வி முறைகளினால. அதற்கு பெரிதும் ஒத்துழைப்பா இருக்கிறது தான் சூரிய நமஸ்கார பயிற்சிகள். இது குறிப்பா நம்மளுடைய உடல் முழுவதும் நன்கு வளையும் தன்மையையும், அதுலயும் எஸ்பெஷலி நம்மளுடைய முதுகு தண்டுல நல்ல வளையும் தன்மையும் ஏற்படுத்துது. இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளை நாம எப்படி பண்றது அப்படின்றதுலமும் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பாக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என் உடம்புல இப்ப நல்ல வளையும் தன்மை வந்துருச்சு, எனக்கு இப்ப நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னும் போது, அதற்கான ஆசன பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த உலகத்துல பலவிதமான நோய்கள் நம்மள சூழ்ந்திருக்கு. இந்த எல்லா விதமான நோய்கள் ஏற்படும் போது நாம நம்மளுடைய மனதினுடைய திடத்தை இழந்து விடுகிறோம், பயம் அதிகமாகி விடுகிறது. இது எல்லாத்திற்குமே தீர்வு தரக்கூடிய ஒரே இடம் யோகம்தான். யோகாத்துல அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு உண்டு. எந்த விதமான நோயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய யோக பயிற்சியின் மூலமா அந்த நோயை சரி செய்து கொள்ளலாம். அதற்கான தீர்வுகள் அனைத்துமே வழங்கப்பட்டு இருக்கிறது யோகாவில. சோ அப்ப நாம இது நோய் வந்ததுக்கு அப்புறமா நம்மளை தடுத்துக்கிறதுக்கும் பயிற்சிகள் யோகாவில இருக்கு. அது மட்டும் இல்லாம, எந்த ஒரு நோயும் என்னை அணுகாத வகையில நான் வாழ்க்கைய வாழ்வதற்கும் யோக பயிற்சிகள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனதிற்கான பயிற்சிகள். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உடல் நல்லா இருந்ததுன்னா மனம் ஒத்துழைப்பு தரலன்னா நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பா செய்ய முடியாது. மனதினுடைய பங்கு மிக பெரியது. என் மனதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, நல்லா செய்யக்கூடிய செயலை கூட என்னால முறைப்படி செய்ய முடியாது. அப்ப என் மனதை எப்படி நான் கட்டுக்குள்ளையும் அதே சமயத்துல தெளிவாகவும் பக்குவமடைந்த நிலையிலும் நான் இருப்பது அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது சுவாச பயிற்சிகள். என்னுடைய எண்ணங்கள் எப்படி எல்லாம் ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய சுவாசமானது மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம கேட்டிருக்கோம். அதுக்குதான் பிராணாயாம பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பஸ்தரிகா பிராணாயாமம், நாடிசோதனா பிராணாயாமம், அனுலோம விலோம பிராணாயாமம், அப்படி அப்படின்னு என்னென்னமோ பிராணாயாம வகைகளோட பேர் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா, எப்ப என்னுடைய சுவாசத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, அதாவது நான் விடுற மூச்ச என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, அப்ப ஒரு மனிதனுடைய மனதை அவங்களால கட்டுக்குள்ள வைக்க முடியும். அடுத்தது, மனதை கட்டுப்படுத்த இன்னொரு எளிய முறையா நம்மளுடைய பாரம்பரியத்துல என்ன கடைபிடிச்சாங்க அப்படின்னா, விரதங்களை கடைபிடிப்பாங்க, விரத முறைகளை கடைபிடிப்பாங்க. யார், எந்த ஒரு மனிதர் இந்த விரதம் அந்த விரதம் அப்படின்னு கடைபிடிக்கும் போது மனதிற்கு தீனி அளிக்காத போது மனம் கட்டுக்குள் அடங்கும். மனம் எப்பயுமே என்ன 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 அப்படின்னு ஆவேசமாவும் அந்த ஒரு ஆக்ரோஷ நிலையிலயும் இருக்கும். எதுக்காகலும் ரியாக்ட் பண்ணும். அது அந்த மாதிரியான அந்த ஒரு ஆவேச நிலை ஆக்ரோஷ நிலையெல்லாம் வராம ஒரு மனிதருக்கு பொதுவான, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரே பக்குவப்பட்ட நிலையில இருக்கணும் அப்படின்னா, அந்த மனிதனுடைய உணவு எடுக்கும் முறைகள்ல அவங்க கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, 25% தண்ணீர், ஒரு மனிதர் எடுத்துக்கக்கூடிய உணவுல 25% தண்ணீர் இருக்கணும், 25% வெற்றிடமாக காற்றா விட்டுறணும்,
ஐம்பது சதவிகிதம் தான் உணவு உட்கொள்ளணும். அந்த 50% உணவும் ஆரோக்கியமான உணவா நல்ல காய்கறிகள் கீரைகள் பழ வகைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கிறவங்களுக்கு உடல் மனம் எப்படி இருக்கும்னா, நல்ல செயல்முறையில எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து பெருசா எடுத்துக்காம ரொம்ப அதுக்காக ஐயோ இப்படிலாம் கொடுக்குறாங்களே அப்படின்லாம் கஷ்டப்படாம அவங்களால நல்ல வெகு சுலபமா வெகு எளிதா அவங்க அந்த விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு அவங்க மனம் தெளிவா இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, மன ஒருமைப்பாடை ஏற்படுத்துவதற்கு தாரக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இதெல்லாமே மனதிற்கான பயிற்சிகள். அடுத்தது உயிருக்கான பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, தியான பயிற்சிகளையும் முத்திரை பயிற்சிகளையும் சொல்லுவாங்க. இத வந்து உயிருக்கான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இந்த நிலையில இருக்கேன், நான் மனிதனா இருக்கேன், நான் மனிதனுடைய பகுத்தாராயும் திறன்ல நான் நல்லபடியா இருக்கேனா, நான் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் நான் நல்லா பண்ணி ஐ மீன் மனிதனா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா, என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும், கோபப்படாம அன்பா பொறுமையா எல்லா விஷயத்தையும் கையாளணும் அப்படின்ற நிலையில இருக்கணும்னா, நான் பக்குவமடைந்த நிலையில இருக்கேனா, எல்லா விஷயத்தையும் அதுக்கேற்ற நிலையில மட்டும் பாக்குறேனா, என் நிலையிலும் தன்னிலை மாறாம இருக்கேனா, இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரியணும்னா நம்மளுடைய தியான பயிற்சிகள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இது மட்டும் இல்லாம இப்ப பயிற்சிகள் யோகானா என்ன, யோகாவோட பயிற்சிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நாம பார்த்தோம். எதுக்காக நான் யோகாவை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கும்போது, பொதுவா இந்த யோக முறை என்ன பண்ணுது அப்படின்னா, என்னுடைய உடல்ல ஹெல்த் ஓவரால் ஹெல்த்தையும் என்னுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் நல்லா பலமாக்குது. இப்ப சொசைட்டில பல வகையான தொற்று நோய்கள் பரவி கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பறவை காய்ச்சல், நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பன்றி காய்ச்சல், நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளூலாம் வருது அப்படின்னாங்க, இப்ப வந்து பார்த்தா கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா விதமான அதுக்காக என்னால போய் சொசைட்டிக்கு வெளியில போகாம என்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் செய்யாம எவ்வளவு நாள் என்னால இருக்க முடியும், அப்ப நான் இதெல்லாத்தையுமே என்ன பாதுகாத்துக்கணும், இதுல இந்த எந்த விதமான நோயும் என்னை அணுகாது தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு யோகா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை நல்லபடியா பாதுகாத்து கொள்ள உதவுது. அது மட்டும் இல்லாம உடம்புல நல்ல பிளெக்சபிலிட்டி, பிசிக்கல் ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ஸ்டாமினா, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம செயல்படுறோம் அப்படின்னாலும் முழு ஈடுபாட்டோட அந்த உத்வேகத்தோட நம்ம செயல்படுறதுக்கு யோகா ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. என்னுடைய சுவாசத்தை அது கட்டுப்படுத்துது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஆமைக்குதான் வந்து அதிகமான ஆயுட்காலம். ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுட்காலத்தை முழுமையா வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். சோ சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு யோகா பயன்படுது. என்னுடைய கான்பிடன்ஸையும் என்னுடைய நேர்மறையான எண்ணங்களையும் அதிகமாக்க யோகாவானது மிக முக்கிய பங்கு வகிக்குது. என்னுடைய மெமரி பவர், என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய கான்சென்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்த யோகா ஒத்துழைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம எடுக்கிற முடிவுகள் நல்ல வகையில இருக்கக்கூடிய அதுக்கு யோகாவானது பரிந்துரைக்குது, அதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இது எல்லாமே யோகா. இன்னொன்னு, இப்ப இந்த உடலை பத்தி நம்ம பார்த்தோம். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ராமு சோமு அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. ராமுவும் சோமுவும் நண்பர்கள், ரெண்டு பேருமே கார் வாங்கினாங்க. ஒரே நாள்ல ஒரே மாதிரியான மாடல காரா வாங்கினாங்க. கார் வாங்கி ராமு அந்த காரை தன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினாரு. அவர் நல்லபடியா காரை நல்லா தொடச்சு அதை முறையா சர்வீஸ் விட வேண்டிய டைம்ல எல்லாம் நல்லா சர்வீஸ் விட்டு அதை நல்லபடியா பார்த்துக்கிட்டு பக்குவமா பார்த்து அதோட உதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியா பார்த்து அது அந்த காரை வந்து எப்படி பொறுப்பா பாத்துக்கணுமோ அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சோமு அப்படின்னு இருக்காரு இல்லையா, அவரும் கார் வாங்கினாரு. காரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுவாரு. நம்ம ராமு மாதிரி பொறுப்பா அந்த விஷயங்கள் எதையுமே பாத்துக்க மாட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு காரை ஓட்டுவாரு, சேரு சகதி நல்லா ஹை ஸ்பீடு சர்வீஸ்க்கெல்லாம் முறையா விடுறது கிடையாது இப்படின்னு ஒரு அந்த வகையில தான் அவர் காரை பயன்படுத்தினாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ராமுவும் சோமுவும் வந்து என்ன டிசைட் பண்ணாங்க, நம்மளுடைய காரை வித்துட்டு புதுசா வேற ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இப்ப ராமுவோட காரும் விற்பனைக்கு வந்திருக்கு, சோமுவோட காரும் விற்பனைக்கு வந்திருக்கு. ராமுவோட காரு நல்லபடியா
பயன்பாட்டில் இருக்கு. அதோட கட்டுப்பாடுகள் அது நல்லா சர்வீஸ் பண்ணி நல்ல நிலையில இருக்கு. சோமோட காருக்கும் அதே வயசுதான், அதே நிலை, அதே நாள் தான் வாங்கினாரு. ஆனா அதோட அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அளவுக்கு காரோட யூசபிலிட்டி, காரோட இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்லை. இப்ப நாம அந்த காரை வாங்குறோம் அப்படின்னா எந்த காரை வாங்குவோம்? ராமுவோட காரை வாங்குவோமா இல்ல சோமுவோட காரை வாங்குவோமா? ஆப்வியஸா நாம எல்லாருமே வாங்கினா புது கார் தான் வாங்குவோம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வாங்கணும்னு விருப்பப்பட்டோம்னா நாம என்ன பண்ணுவோம்? ராமுவோட காரை வாங்க முற்படுவோம். ஏன்? அது என்னதான் பயன்பாட்டுல இருந்தாலும் அது இன்னமும் எப்படி இருக்கு? நல்ல வகையில பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கு. சோமுவோட காரு அந்த அளவுக்கு பயன்பாட்டிலையும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இல்ல. ஒரு காருக்கே இவ்வளவு தூரம் நம்ம யோசிச்சு பார்த்து நல்லதை மட்டும் வாங்கணும்னு நினைக்கும் போது நம்மளுடைய உடலை நாம எந்த அளவுக்கு பார்க்கணும்? நம்மளுடைய உடல் எப்படி எல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னா நம்மளுடைய உணவு மூலமா தான் நம்மளால பாதுகாக்க முடியும். எந்த உணவெல்லாம் நாம எடுத்துக்க கூடாதோ அந்த உணவுனா இந்த சொசைட்டில நிறைய இருக்கு. அதெல்லாத்தையும் நாம தவிர்த்து நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கணும். நிறைய பேர் ஒபிசிட்டி அப்படின்ற விஷயங்களால பாதிக்கப்படுறாங்க. அப்ப ஒரு உணவை நான் எப்படி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதுல நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வரைக்கும் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். அதுவும் வெறும் வயிற்றுல ஒரு நம்மள தண்ணி காலையில எந்திரிச்சோன்னே குடிக்கிறது நம்மளுடைய வயிற்று மண்டலத்துல இருக்கக்கூடிய உணவு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நோய்கள் நம்மள அணுகாம பாதுகாக்கும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துல உணவை எடுத்துக்கிறது, அந்த உணவுல அறுசுவையும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சமைத்த உணவையும் சமைக்காத உணவையும் ஒன்னா எடுத்துக்க கூடாது. சமைக்காத உணவு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா இப்ப நல்லா பசிக்குது, ஜூஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் உங்களுக்கு அந்த ஜூஸ் குடிச்ச உடனே பசி எடுக்காம இருக்கும்? ஒரு மணி நேரம். அதே நீங்க நல்லா இப்ப வந்து மீல்ஸ் நல்லா பசிக்குது, நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, மதிய உணவு சாப்பிடுறீங்க, 1 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சனே மறுபடியும் எப்ப உங்களுக்கு பசிக்கும்? 4:30 மணிக்கு 5 மணிக்கு போல ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப சமைத்த உணவு உங்களுடைய இறைப்பையை விட்டு கடக்க 4.5 மணி நேரம் ஆகும். சமைக்காத உணவு உங்க இறைப்பையை விட்டு கடக்க 1.5 மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ எடுத்துக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்னா சாப்பிடும் போது சமைத்த உணவினுடைய பயன்கள், அதோடைய நம்மளுடைய பயன்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்தந்த காய்கறிகளுடைய அந்த உணவினுடைய பயன்கள் சமைக்காத உணவின உட ஒன்னா எடுத்துக்கும் போது அந்த டியூரிஷன் ஆஃப் டைஜஷன்ல ப்ராப்ளம் ஏற்பட்டு அப்படியே அது கலந்துட்டு போயிடும். இறைப்பையில இருந்து சிறுகுடலுக்கு தள்ளப்பட்டு பெருங்குடலுக்கு தள்ளப்பட்டுடும். இந்த விஷயம் தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குக்குடு ஃபுட்டையும் அன்குக்குடு ஃபுட்டையும் ஒன்னா எடுத்துப்பாங்க. எந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னா வயிற்றுல பிரச்சனை ஏற்பட்டுறாம இருக்கக்கூடிய இடங்கள்ல. இப்ப ஒரு விருந்துக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடும் போது கரெக்டா அந்த விகிதத்துல நம்ம அளவா கரெக்டா அதெல்லாம் ரொம்ப சேர்க்காம நல்ல முறைப்படியில நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். அதே ஒரு விருந்துக்கு மாறுபாடு ஏற்படும், அதனால நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம்ல ப்ராப்ளம் ஏற்படும். எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாம இருக்கணும்ன்றதுக்காக தான் வெட்டலை பாக்கு அப்புறம் வந்து வாழைப்பழம் அப்படின்ற கனிகளை வைப்பாங்க. இது வந்து வயிற்றுக்குள்ள எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாம இருக்கணும்ன்றதுக்காக விருந்துக்கெல்லாம் போனா வீட்லயே சமைச்சு சாப்பிடும் போது குக்குட ஃபுட்டையும் அன்புக்குட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்மளோட ஃபுட்டோட மெஷர்மெண்ட் எப்போ சாப்பிட்டாலும் கீழே உட்காந்து, அந்த காலத்துல எல்லாம் பாத்துட்டீங்களா மனையில உட்காந்து இலைய தரையில வச்சு சாப்பிடுவாங்க. அரை வயிறு உணவு அப்படி சாப்பிடும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியாது, குனிஞ்சி சாப்பிட முடியாது, அதுக்கு மேல வயிறு இடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அரை வயிறு உணவு, அப்படிதான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். இப்ப நாம சொசைட்டி அப்புறம் லக்ஸுரியஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிடுறோம். கூடியமான வரைக்கும் நம்மளால முடிஞ்சதுன்னா கீழே ஏதாவது மனக்கட்டையோ இல்ல விரிப்போ விரிச்சு அதுக்கு கீழே இலைய வச்சு சாப்பிடும் போது இந்த உணவுக்கான அளவை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா அரைக்கிறதுல நம்ம கிரைண்டருக்கு குறைஞ்சவங்க கிடையாது உணவு அரைப்பதுல. அப்போ உணவு நம்மளுக்குள்ள போய் செரிமானமாகி கரெக்டான நிலையில நம்மளோட உடலுக்கு போஷாக்கா அது மாறணும்.
நாம பாட்டு நிறைய போட்டுறோம் அது உணவு அரைக்க முடியாம மதிய வேலைகள்ல நம்மளுக்கு உறக்கத்தை கொடுத்துற அளவுக்கு நம்ம சாப்பிட்டுறோம் ஏன்னா நம்மளுக்கு உணவோட அளவு தெரியறது இல்ல அத நாம கண்டிப்பா கவனிப்பா இருக்கணும் முக்கியமா நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நல்ல காய்கறிகள் கனிகள் இதெல்லாம் சாப்பிடுறது மட்டும் இல்லாம உடலுக்கும் நம்மளுடைய நரம்புக்கும் நல்ல எலும்புகள் நரம்புகள் இதுக்கெல்லாம் நல்ல வலுவு வரணும் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் சொல்லுவாங்க முளைக்கட்டிய பயிர் வகைகள் அதெல்லாத்தையும் நாம சாப்பிட வேண்டியது கண்டிப்பா சாப்பிடணும் முளைக்கட்டிய பயிர் வகைகள் நிறைய வகைகள் இருக்கு அதெல்லாத்தையுமே நம்ம உணவுல எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருது இப்ப இந்த கொரோனா அப்படின்னு சொல்றாங்க தொற்று நோய்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நல்லபடியா வளர்த்துக்கிறதுக்கு இப்ப இங்க கொடுத்திருக்கிற உணவு பண்டங்களை நாம சாப்பிடலாம் என்ன உணவுப் பொருட்களை சாப்பிடலாம் முருங்கைக்கீரையில அதிக அளவுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கு கண்டிப்பா நம்ம வீட்டு எல்லாருடைய தோட்டத்திலுமே முருங்கைக்கீரை ஒரு நாள் இருந்துட்டே இருக்கும் இப்ப நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் பரவாயில்ல இருந்தாலும் முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா கண்டிப்பா தினைக்கும் முருங்கைக்கீரையில சூப் வச்சு குடிங்க இல்ல முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க முருங்கைக்கீரையில அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் தினம் ஒரு நெல்லிக்கனி கண்டிப்பா சாப்பிடணும் இத ராஜ வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க வைத்திய துறையில நெல்லிக்காவை ராஜ வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நம்ம நெல்லிக்காவை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாருக்குமே தெரியும் யாருக்கெல்லாம் இளமைக்கு திரும்பணும் தன்னுடைய வயோதிகத்தை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பா ஒரு துண்டு இஞ்சி தினைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய இறைப்பை தீனிப்பைக்கும் நல்லது அது மட்டும் இல்லாம அவங்க வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய சக்தி இஞ்சிக்கு உண்டு எப்பயும் அவங்க இளமையாவே இருப்பாங்க இஞ்சி எடுத்துக்க வேண்டியது அவசியம் அது மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அதே மாதிரி எலுமிச்சை பழம் எலுமிச்சை சாறு இதை நம்ம எடுத்துக்கும் போது தினைக்கும் எடுத்துக்காம அப்பப்ப வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஏன்னா பல்லோட எண்ணாமல் பாதிக்கப்படும் சோ எலுமிச்சை சாறு இம்மிடியட் இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் சாத்துக்கொடி இது எல்லாமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை நல்லபடியா பாதுகாக்கும் யாராவது நோயில பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் சாத்துக்கொடி நிறைய வாங்கிட்டு போவாங்க ஏன்னா இம்மிடியட்டா அவங்களுக்குள்ள இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்துறது சாத்துக்கொடி அதனால அதை நம்ம சாப்பிடுறது கண்டிப்பா சாப்பிடணும் இந்த காலகட்டத்துல அது நிறைய கிடைக்கும் சீசனபிள் ஃப்ரூட்னு சொல்லுவோம் அதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருகம்புல் நம்மளுடைய ரத்தத்தையே சுத்திகரிக்கிற தன்மை அருகம்புல்லுக்கு உண்டு ஒண்ணுமே இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய அருகம்புல் எங்கேயாவது கிடைச்சதுன்னா அழகா அலசிட்டு அதை குக்கர்ல போட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணியை விட்டு விசில் வச்சு அதை லைட்டா மஞ்சள் தூளை போட்டு இறக்கிட்டு அதுல உப்பும் மிளகு தூளையும் போட்டு குடிச்சீங்கன்னா அருகம்புல் சூப்பு தயார் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனா அந்த அளவுக்கு நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளாக் பெட் அதாவது தீய ரத்தம் சொல்லுவோம் இல்லையா கெட்ட ரத்தத்தை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி அருகம்புல்லுக்கு உண்டு அதுவும் இல்லாம உடலை நன்கு குளிர வைக்கும் சக்தி அருகம்புல்லுக்கு உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா திப்பிலின்னு சொல்லுவாங்க திப்பிலினா நிறைய பேர் இந்த திப்பிலி சித்திரத்தை சுக்கு மிளகு இதெல்லாத்தையும் வச்சு அந்த காலத்துல நம்மளுக்கு உருண்டையா பண்ணி தருவாங்க நம்மளோட பாட்டிங்கெல்லாம் பண்ணி தருவாங்க இது எதுக்குன்னா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலே இந்த திப்பிலிய சாப்பிட்டோம்னா இமீடியட்டா அது சளி எப்பேற்பட்ட சளியா இருந்தாலும் ரணமா இருக்கிறது இரும்புறது அப்படியே நிறைய சளி வெளியில வர்றது இது எல்லாமே சரியாக்கிடும் திப்பிலி ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதிகமாக்கக்கூடியது அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கக்கூடியது கொத்தமல்லி கொத்தமல்லிய எல்லாரும் சமைக்கிற போது கடையில போட்டு வணக்குறாங்க வானொலியில போட்டு வணக்குறாங்க அப்படி பண்ண கூடாது கொத்தமல்லி எப்பயுமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இறக்கி வச்சு அதுல தூவணும் நம்ம வைக்கிற சாம்பாரோ ரசமோ அது மேல தூவணும் ஏன்னா அவ்வளோ அதுல வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கு அது வதங்கும் போது அந்த இம்யூனிட்டி பவர் கிடைக்க பெறாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால சாம்பார் ரசம் இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லியை மட்டும் பொடியா நறுக்கி அதுல நாம தூவணும் அதுலயே அது வித்துரும் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை விதை இந்த முருங்கை விதையில அவ்வளவு அபரிக்கதமான நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இருக்கு இது எல்லாமே இப்போதைய தொற்று நோய்கள் பரவாம இருக்க இந்த காலகட்டத்துல நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாம சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராக்டிசஸ் இது ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்கும் இது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய உடல்ல நல்ல பிராணவாயுவை அதிகரிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளை நாம முறையா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டே வரலாம் நம்மளோட பாடி பிளெக்சபிலிட்டி நம்மளோட பேக் போன் பிளெக்சபிலிட்டி ஒரு நாள் முழுவதும் நாம வந்து இந்த
ஊட்டச்சத்தையும் நம்மளுடைய விழிப்புணர்வு நிலையையும் அப்புறம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பொட்டாவில விடாம வாழணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்ல நாம இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளை செய்யலாம். முக்கியமா இதைய சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சூரிய உதயத்திற்கு பின்னாடி எழுந்தீங்கன்னா தொப்பை விழும் சொல்லுவாங்க, தொந்தி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில நம்மளுடைய தமிழகத்துல 5:30க்கு எல்லாம் என்ன ஆயிடுது, சூரியன் உதயம் ஆகிறது காலையில. அந்த சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கும் போது ஒரு 4:30 to 5:30 நம்ம எழுந்துக்கிற பழக்கம் வச்சிருந்தோம்னா நம்மளுடைய மனத்தெளிவை அன்று முழுவதும் தொடர்ந்து இருக்க செய்யும். ஆக நாம என்ன பண்ணணும், அந்த அல்ட்ராவயலட் ரேஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் பிளஸ் சூரிய உதயத்தை அதிகாலையில நாம எழுந்து இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அந்த காலகட்டங்களை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்வதற்கு அந்த காலகட்டம் 4:30 to 5:30 வரைக்கும் இந்த பயிற்சிகளை செய்வதற்காகவே நாம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஆசனா பிராக்டிஸ் ஆசனங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய உடல்ல வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ஆசன போஸ்டர்ஸ் எல்லாமும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நிறையவே பார்த்திருப்போம். இந்த உலகத்துல மொத்த 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. இந்த 84 லட்சம் ஜீவராசிகள் அப்படின்னும் போது அது அந்த ஆசனங்கள் எல்லாமே இப்ப நடைமுறையில பயன்படுத்திட்டு வரும். அதுதான் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய அழகையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க ஆசனங்கள் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. முக்கியமா நோய் எதிர்ப்புல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள ஆசனங்கள் பெரியதா இருக்கு. யோகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா செய்யற பயிற்சிகள் ரொம்பவும் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும். உட்கார்ந்து செய்வதற்கு எப்பெல்லாம் நம்மளுடைய முதுகு தண்டு நேரா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம உட்கார்ந்து செய்வதற்கு உட்கார்ந்து செய்யக்கூடிய போஷன்ல பத்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து வாழ்க்கையின் பூர்ணத்துவத்தை உணர உதவும் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்துல இருந்து விடுபடுவதற்கு உஷ்ட்ராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பலை தகர்த்து சுறுசுறுப்பை இயக்குவது இந்த உஷ்ட்ராசனம். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாத அஸ்தாசனம். என்றென்றும் நம்மை இளமையுடன் வைத்திருக்க உதவும் ஆசனம் பாத அஸ்தாசனம். குறிப்பா பெண்களுக்கு இளமையோடு வச்சிருக்கக்கூடிய ஒரே ஆசனம் இந்த பாத அஸ்தாசனம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பச்சை மோஸ்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள மன ஒருமைப்பாடை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆசனம் பச்சை மோஸ்தாசனம். நம்மளுடைய உடலையும் சமநிலையில வச்சிருக்கக்கூடிய ஆசனம். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய பணிவை வளர்க்கக்கூடிய ஆசனம் பச்சை மோஸ்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோய் தடுப்பான ஆசனம் அப்படின்னு தனுராசனத்தை சொல்லுவாங்க. இந்த தனுராசனம் வந்து என்ன பண்ணுதுன்னா நோயே நம்மளுக்கு வரவிடாம தடுப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது. பெண்கள் அவர்களுடைய உடல் அமைப்பையும் அவர்களுடைய இளமையையும் என்றென்றும் பாதுகாக்கணும் அப்படின்னா ஹலாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வாங்க ஆசனம். நிறைய பேர் இப்ப இந்த ஃபாஸ்ட் லைஃப் லிவிங் லைஃப்ல அவசர அவசரமா வேலைக்கு போய் சாப்பிடாம அல்சர் அப்புறம் வந்து ஹிரண்யா அப்படின்ற மாதிரியான நிறைய ப்ராப்ளத்துக்கெல்லாம் அவங்க வந்து ஆளாக்குறாங்க. சர்வ அங்கமும் அவங்களுக்கு நல்ல சர்வ அங்கம்னா உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்லபடியா இயங்க மன ஒருமைப்பாடு அதிகரிக்க சர்வாங்காசனத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. புஜங்காசனம் இருதய துடிப்பை நன்கு அதிகரிக்க புஜங்காசனத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சிரசாசனம் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க சிரசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசனத்தின் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சிரசாசனத்தை. இந்த மாதிரியான பல ஆசன பயிற்சிகள் நம்மளோட உடலை அதிகமா ஆரோக்கியமா வைத்திருக்க உதவுது. இதெல்லாமே சிம்பிள் சிம்பிள் தான். முறையான யோக பயிற்சியாளரோட உதவியை கொண்டு இந்த பயிற்சிகளை நாம நம்மளோட வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனம். என்னுடைய மனதுல பெரிய ப்ராப்ளமே ஸ்ட்ரெஸ். எதை செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் முறையா செய்யறனா அப்படின்றதுல நம்மளுக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள நம்மளுடைய உணவு, உறக்கம், விழிப்பு, காலை விழிப்பு, இது எல்லாமே கரெக்டான நேரத்துல நாம செய்யணும், முறையான நேரத்துல செய்யணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா நாம செய்ய வேண்டியது நம்மளுடைய மலம் கழித்தல் அப்படின்ற விஷயம். ஸ்டூல்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, மலம் கழிக்கிறது. ஒரு மனிதர் காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல செய்ய வேண்டியது மலம் கழிக்கிறது தான். நாம இரவு உணவு உட்கொள்றோம் இல்லையா,
அது கரெக்ட்டா ஒரு 3ல இருந்து 3.5க்குள்ள நம்மளுடைய ஆனஸ் பாயிண்ட் அதாவது மலக்குடலுக்கு தள்ளப்பட்டுடும். இரவு உணவு ஜீரணிக்கப்பட்டு நாம தூங்கிடுவோம். அது அது ஜீரணிக்கப்பட்டு அதாவது நம்மளுடைய மலக்குடலுக்கு 3.5 மணிக்கு அப்பவே அந்த உணவானது மலமா மாறி அந்த ஆனஸ் பாயிண்ட்க்கு வந்துரும். ஜஸ்ட் இமேஜின் நாம எல்லாரும் ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறோம் வச்சுப்போம். உதாரணத்துக்கு 7 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறது இல்ல, இப்ப நிறைய பேர் சீக்கிரமா எழுந்துக்கிற ஹேபிட் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னா 4 மணி நேரமானது அந்த மலமானது நம்மளுடைய உடலிலேயே தேக்கி வைக்க முடியாது. பக்கத்துல மலம் இருந்ததுன்னா நம்மளால முறையா உட்கார முடியாது. மூக்க மூடுவோம், ஐயோ அப்படின்னு முகம் சுழிப்போம், இப்படி எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்ம உடலுக்குள்ளேயே அந்த மலத்தை தேக்கி வைத்து வச்சிருக்கோம். அதோட ஸ்மெல் நம்மளுடைய உடம்புல அந்த அபான வாயுன்னு சொல்லுவாங்க, அது நம்மளுடைய உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். அதுதான் முக்கிய காரணம் உடலில் நோய் அதிகரிக்கவும், அதே சமயத்துல நம்மளோட உடம்புல தமசை அதிகமாக்கவும், சோம்பேறித்தனத்தை அதிகமாக்கவும், ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆக 3.5 மணிக்கு ஆனஸ் பாயிண்ட்க்கு வளக்குடலுக்கு வந்துருதுன்னா 4, 4.5 மணிக்குலாம் அதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம காலை கண் விழிப்பு மிக மிக முக்கியம். சோ ஒரு மனிதருடைய மனம் நல்லபடியா செயல்படணும்னா மனம் கழிக்கிறதுல கட்டாய பங்கு இருக்கு. நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய மனத்தை அன்றாடம் அந்த குறிப்பிட்ட டைம்ல 4.5 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சு மனம் கழிச்சு விட வேண்டியது மிக முக்கியமானது. மனம் அடக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய மனம் முறையா செயல்படாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மன ஒருமைப்பாட்டுக்கு திராடகா பயிற்சிகள் நிறைய ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த திராடகா பயிற்சிகள் எல்லாமே முறையா நீங்க ஒரு பயிற்சியாளரை அணுகி அதை கத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மன ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு அது ரொம்ப நம்மளுடைய ஹெல்ப் பண்றதுக்கு மனதை கட்டுப்படுத்த ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் சிம்பிள் பிராணாயாம டெக்னிக்ஸ் இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட மைண்டை நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கலாம். நம்ம பேசும்போது நம்ம கோவப்படும் போது நம்மளோட சுவாசத்தை பாத்தீங்கன்னா அதோட வேகமும் ஓட்டமும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நிலையான ஒரு நிலையில இருந்து நாம செயல்படும் போது அந்த செயல்கள் அபரிதமான வெற்றியை தரும். ஒரு குறிப்பிட்ட வேலைய ஒருத்தர் வந்து 2 மணி நேரத்துல செய்வாரு அப்படின்னா அதை 2 மணி நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா யோகாவில அவங்களுடைய மனதை கட்டுக்குள்ள அடக்க வச்சு ஒரு மனிதரால அது இன்னும் காலத்தை குறுக்கி 1 மணி நேரத்திலேயோ 1/2 மணி நேரத்திலேயோ ஃபோக்கஸா வேலை பார்க்கும் போது அது நம்மளே நிறைய நாள் ஃபீல் பண்ணிருப்போம். நல்லா ஃபோக்கஸ்டா சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒர்க் பண்ணும் போது அது ரொம்ப குறைவான நேரத்துல அந்த வேலையை முடிச்சிருப்போம். அதை கொஞ்சம் டிஸ்டர்பான மைண்ட்ல செய்யும் போது அந்த வேலையை வந்து நம்ம நிறைய நாள் செஞ்சதும் உண்டு. இதெல்லாமே நமக்கு நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில பழக்கமா இருந்திருக்கும். பட் இது எல்லாமே நம்மளுடைய பிராணாயாம பிராக்டிசஸ் மூலமா அதை வெகு சுலபமா மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம எப்பயும் நேர்மறையான எண்ணங்களையே நமக்குள்ள வச்சிருக்க அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை மட்டுமே அணுகுவது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப வாழ்க்கைக்கு உகந்தது, நம்மளால செய்ய முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு என்ன எண்ணுகிறார்களோ அதை தான் அவங்க பேசுவாங்க, என்ன பேசுறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. ஆக நம்மளுடைய மாற்றத்தை நாம செயல்ல ஏற்படுத்த கூடாது, எண்ணத்துல ஏற்படுத்தணும். அதுக்கு எண்ணங்களை நல்ல விதமாக தோற்றுவிக்கக்கூடிய புத்தகங்களையும் மனிதர்களையும் நாம கூட வைத்திருப்பது மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிராணாயாம பிராக்டிசஸ் நம்ம பண்ணி பார்க்க போறோம். இப்ப எல்லாருமே வந்து ஒரு நல்ல முதுகு தண்டு நேரா உட்கார்ற மாதிரி ஒரு போஷன்ல உட்காந்து உங்களுடைய கண்களை முடிக்கலாம். 2 கைகளையும் வந்து இந்த மாதிரி வச்சு இதுக்கு பேர் வந்து ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை வச்சு தொடப்பகுதியில வச்சுக்கலாம். வலது கையை மட்டும் நாசிகா முத்திரையில வச்சுக்கலாம். இந்த படத்துல காமிச்சிருக்கபடி இந்த கை எப்படி வச்சு மூக்குல இடது பக்கம் மூக்குல வலது பக்கம் மூக்குலயும் இடது பக்கம் மூக்குலயும் வச்சு இந்த போர்ஷன்ல இப்படி உட்காந்து 2 மூக்கின் வழியாகவும் சுவாசத்தை உள்ள இழுத்து 2 மூக்கின் வழியாகவும் சுவாசத்தை வெளிவிட வேண்டும். இந்த மாதிரி நம்மளோட பிராக்டிசஸ சிம்பிள் பிராக்டிசஸ ஒரு 5 சுவாசங்கள் வெளிவிட்டு பாருங்க. நமக்குள்ள அது ஒரு நல்ல ஒரு நிலைய வந்து ஏற்படுத்தும், ஒரு அமைதிய, ஒரு நல்ல ஒரு காம்னஸ நமக்குள்ள அதிகமா ஏற்படுத்தும். அத வந்து
இந்த பிராக்டிசஸ் வந்து பிராணாயாம பிராக்டிசஸ் சொல்வாங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த மாதிரியா நம்மளோட வெளியில போறோம், தொற்று நோய்கள் அதிகமா ஏற்படுவதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னும் போது இந்த நாடி சோதனா பிராணாயாமவை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நாடிகள் அனைத்தையும் சுத்திகரிக்கும். இது ரொம்ப சுலபமான பிராக்டிசஸ் தான். அடுத்தது வந்து பார்க்கும்போது நல்ல மெமரி பவர் வேணும் அப்படின்னும் போது பிரம்மரி பிராணாயாமம் அப்படின்ற பிராணாயாமத்தை சொல்வாங்க பொதுவா. எப்படி அப்படின்னா, நல்ல இரண்டு நாசிகள் வழியாகவும் சுவாசத்தை உள்ள இழுத்துட்டு அதை வெளிவிடும் போது அப்படின்னு இம் சவுண்டோட முடிக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைவ் சென்சஸ் அது எல்லாமே நல்ல ஆக்டிவேட் ஆகும். அது நம்மளுக்குள்ள பலவிதமான ஃபோக்கஸ பலவிதமா போயிட்டு இருக்கிற நம்மளோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ்டா என்னால வேலை செய்யறதுக்கு அது ரொம்பவே உதவும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முத்ரா பிராக்டிசஸ் சொல்லுவாங்க. இங்க நான் வந்து ரெண்டு முத்திரைகளை முக்கியமா கொடுத்துருக்கேன், யான முத்ரா அண்ட் ஆசினி முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே மைண்ட் ஃபோக்கஸஸ அபரிதமா இம்ப்ரூவ் பண்ணும். ஆசினி முத்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட ஸ்டெபிலிட்டியாகவும் ஸ்ட்ரென்தபிளாகவும் வச்சுக்கும். குறிப்பா மாணவர்களுக்கு இந்த ஆசினி முத்ரா பிராக்டிசஸ நாம கொடுப்போம். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ஆக்ன சக்கரம் அதாவது ஞாபக சக்தியை அதிகமாக்குறதுல இந்த ஆசினி முத்ராக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. ஃபோக்கஸ் சிங்கரனைஸ் நம்ம இப்படி ரெண்டு கைகளையும் ஒன்னு சேர்த்து வச்சு நம்ம அந்த முத்ராவை பிராக்டிஸ் பண்ணும் போது அவங்களுடைய மன ஒருமைப்பாடு அதிகமாகி அவங்க எல்லா விதமான அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே அவங்களால நல்லபடியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். யோகாவை பத்தின பெனிஃபிட்ஸ் இவ்வளவு நேரமா நம்ம பார்த்திருக்கோம். நம்மளுடைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகும், பெயின் ரெடியூஸ் ஆகும், மென்டலா நம்ம வந்து நல்ல மெமரி பவரோட நல்ல மூட் ஸ்விங்கோட நல்ல ஒரு பேலன்ஸ்டு லைஃபோட நம்ம வாழ முடியும் அப்படின்னு. முக்கியமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாக்குற பெர்செப்ஷன்ஸ் தான் இருக்கு. எப்படி நாம பாக்குறோம், எந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றது, அந்த பார்க்கும் தன்மையில நம்மளுக்கு தெளிவு வந்துருச்சுன்னா நாம இந்த வாழ்க்கைய ஆனந்தமா வாழ முடியும். யோகாவின் மூலமா நம்மளுடைய உறவுகளையும் நம்மளுடைய வேலையையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளோட கடமைகளையும் நம்மளால நல்லபடியா வச்சிருக்க முடியும். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹலோ. Hello. Ask questions, girls. The session is open for questions now. Students, any doubts, you can ask questions. Yeah, ma'am. Okay, ma'am. Ma'am. Good morning, ma'am. Questions edhuvilla, nama wind up pannikalam. Okay, ma'am. Any question, ma'am? B.Ed. Second year, ma'am. Yes, yes. Ah, sorry, ma'am. Ma'am, yes, kekudu, ma'am. Ah, kekudu, kekudu, sorry, ma'am. கேக்குது சொல்லுங்க. क्वेश्चन கேளுங்கப்பா. ஆ கேக்குது சொல்லுங்கப்பா. क्वेश्चन கேளுங்க. ஸ்கிரீன் ஸ்கேரிங் ஸ்டாப் பண்ணிடுங்க பிரவீனா. ஆ டாக் பண்ணிட்டே நினைக்கிறேன். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? இன்னும் யாருமே கேட்கல. ரீட்டா மேம். மேம் ஒன் க்வெஸ்சன் மேம் ப்ளீஸ். ஆ சொல்லுங்க மேம். ராதா மேம் சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த மாதிரி ஆசனாஸ் வந்து செட் ஆகும் மேம்? எந்த டைம்ல எந்திரிக்கணும்? ஏன்னா மேக்ஸிமம் நைட் வந்து ஒரு ரெண்டு தரமாவது எழுந்திருக்கிறோம். அவங்களுடைய அந்த டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவங்களுடைய இன்சுலின் அந்த முக்கிய காரணமா இருக்கும். அவங்க கட்டாயமா அவங்களுடைய அந்த இன்சுலின் தன்மையின் மூலமா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது அந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் மூலமா அவங்க நைட் ஸ்லீப் வந்து அவங்களுக்கு நிறையவே டிஸ்டர்ப் ஆகும். அந்த முதல்ல அந்த நோயினுடைய தாக்கத்துல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு இயற்கை உணவு வகைகளை அவங்க அதிகமா உட்கொள்ளணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நாவல் பழம், அது வந்து நாவல் பழத்தோட கொட்டை வந்து ரொம்ப ரொம்ப
முக்கிய பங்கு வகிக்கிறது டயபெட்டிஸ் அவங்களுக்குள்ள சரி பண்ண. அது மட்டும் இல்லாம நல்ல இந்த நாவல் பழ கொட்டைய உடைச்சு அதை வந்து பொடி பண்ணி சாப்பிட சாப்பிட அவங்களோட டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகும். முக்கியமா வந்து இயற்கை உணவு பொருட்களை அவங்களுடைய நைட்டு ஃபுட் அவங்க சாப்பிடும் போது அரிசி வகைகளை தவிர்த்து கோதுமை உணவு பொருட்களை அவங்க அதிகமா எடுத்துக்கும் போது, கோதுமை இந்த மாதிரி தானிய உணவு வகைகளை அவங்க அதிகமா எடுத்துக்கும் போது அவங்களால அந்த நோயில இருந்து அவங்களை பாதுகாத்துக்க முடியும். இருக்கு ஆசன முறைகளும் இருக்கு, டயபெட்டிஸ்ல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா வெளியில வர்றதுக்கு ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. பட் அவங்களுடைய உடல்நிலை அவங்களால எந்த ஏஜ் அதெல்லாம் பார்த்துட்டு அது நம்ம கொடுக்கலாம். ஓ சரிங்க, தேங்க்யூ மேம். மேம் ரீட்டா மேம் அவங்க முதல்ல பிரீத் வாட்ச் தான் நல்லா பண்ணணும். யார் ஒருத்தருக்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அவங்களால தூங்க முடியாது, மனதுல பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் போது அவங்களால தூங்க முடியாது. முதல்ல அந்த எண்ண ஓட்டத்தை வந்து அவங்க கம்மி பண்ணணும். நம்ம வண்டி ஓட்டுறோம், நல்லா ஸ்பீடா ஓட்டும் போது சடனா நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை ஸ்லோ டவுன் பண்ண முடியாது, பிரேக் அடிக்க முடியாது. ஸோ அப்ப ஒரே கிராஜுவலா வண்டி ஓட்டினா நம்மளால ஈஸியா பிரேக் அடிக்கிறதோ இல்ல ஈஸியா நம்மளால கண்ட்ரோல் பண்றதோ வரும். அப்ப நம்ம தூங்கணும் அப்படின்னா அவங்களோட எண்ண ஓட்டத்தோடைய வேகத்தை அவங்க கம்மி பண்ணணும். அப்ப எண்ண ஓட்டத்தோட வேகத்தை அவங்க கம்மி பண்ணணும்னா சுவாச ஓட்டத்தை கம்மி பண்ணணும். இரண்டு மூக்குலையும் நல்லபடியா சுவாசத்தை உள்ள இழுத்து ஆழ்ந்த சுவாசமா உள்ள இழுத்து ஆழ்ந்த சுவாசமா ஒரு 20 தடவை இருந்து 10 தடவை பண்ணாலே போதுமானது. 10 to 20 தடவைக்குள்ள அவங்க பண்ணாலே போதுமானது. அவங்களுடைய இது வந்து உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டா போயிடும். முக்கியமா சவாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சவம் போல படுத்திருக்கிற ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசனத்துல இப்படி இரண்டு கைகளையும் நல்லா விரிச்சு காலெல்லாம் நல்லா விரிச்சு அவங்க அப்படி படுத்து ரிலாக்ஸ் பண்ணும்னாலே, உடல்ல நல்ல ரிலாக்ஸேஷன் எடுத்துட்டு வந்தாலே அவங்களால நல்லபடியா தூங்க முடியும். ஆனா சவாசனத்துல தூங்கிடக்கூடாது, நல்ல ரிலாக்ஸ்ட் மட்டும் பண்ணினாலே பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆனாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆனாலே தூக்கம் நல்லா வந்துடும். இதுக்கு பிராணாயாமமும் பிளஸ் இந்த இதுவும் ரிலாக்ஸேஷனும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹலோ மேம் பேசுறேன். ஓகே வாணி பேசுறேங்க மேம். ஆ சொல்லுங்கம்மா. நீங்க படிக்கும் போது இந்த கை விரல்களை இப்படி வச்சே நீங்க படிக்கும் போது அப்படியே புத்தகங்களை வச்சு இப்படி இந்த கை வச்சுட்டே இப்படியே நீங்க படிக்கணும். அப்படி படிக்கும் போது ஒரு வாட்டி நீங்க படிச்சா அது நல்ல மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப சொன்ன அந்த பிரம்மரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இரண்டு நாசி வழியா நாசி வழியா சுவாசத்தை உள்ள இழுத்துட்டு சுவாசத்தை வெளிவிடும் போது அப்படின்ற அந்த சவுண்ட நம்ம நல்லா கவனிக்க கவனிக்க ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டு பயிற்சி நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 நாள் மட்டும் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய ஞாபக சக்தியிலையும் உங்களுடைய மன ஒருமைப்பாடுலையும் கண்டிப்பா மாற்றம் வரும். இது ரெண்டுமே இதுக்காகவே சில்ட்ரன்ஸ்க்காக நம்ம யோக பயிற்சியில கொடுத்துட்டு இருக்கோம், அது நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கு, அதனால சொல்றேன். நன்றி மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஷல் ஐ டெலிவர் தி வோட் ஆஃப் தேங்க்ஸ்? எஸ் எஸ் எஸ், டெலிவர் தி வோட் ஆஃப் தேங்க்ஸ் மேம். ஐ ரிக்வெஸ்ட் அவர் ரூசா கோஆர்டினேட்டர் டாக்டர் ரீட்டா ராணி மண்டல் மேடம் ஃபார் டெலிவரிங் வோட் ஆஃப் தி தேங்க்ஸ் ஃபார் தி செஷன். கிராட்டிட்யூட் அண்ட் தேங்கிங் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தாட் அண்ட் எமோஷன். இட் நாட் ஒன்லி கிவ்ஸ் ஹாப்பினஸ்
to one who receives it, but also to the person who accepts it. Today is a great honor and also a joy to propose a vote of thanks to all those who have supported us in conducting this session and making it a resounding success. First of all, record my sincere thanks to our beloved principal for her tremendous support and constant motivation in conducting such programs. I would like to also extend our great and profound gratitude to the speaker and the resource person of the day on yoga for health, Mrs. C.A. Pratina, yoga teacher, Yahanoyadam Educational Trust, Chennai, for making an excellent presentation of your thoughts. The session was very useful. Madam, you have explained the importance of integrating body, mind and soul. We should do this to work and make all of our deeds a success. I also thank you for boosting our mental, physical and emotional wellness, and I'm sure the harmony that we get out of yoga would help us to keep ourselves healthy and disease-free. It will also assist us to cope up with the new normal life which we are getting used to now. Thank you, madam. Thank you for sparing your time for us. I extend my sincere thanks to all my colleagues for their constant encouragement and guidance in all our endeavors. I thank Dr. Sashi Rekha, the librarian of our college, and the coordinator of Ek Bharat Shreshth Bharat for the meticulous planning and execution of this event. Thank you, Sashi Rekha ma'am. On behalf of the college, I also thank the participants for their active listening, and I'm sure that it would have been beneficial. Thank you, Rita ma'am. Thank you. I give my extreme thanks to gratitude to our principal for this seminar and all other. Once again, thank you, madam, thank you, principal, madam, and other faculty members. Thank you, participants. I uploaded the feedback link. Girls, the feedback link is there in the chat box. Please fill in the feedback. Feedback is essential, then only you get the certificate. Fill in the feedback. Thank you, participants can leave the meeting. Thank you, madam. Thank you, madam. Thank you for all. After filling the feedback. I thought you first year, and the link online class varanum solidunga. First year, ellarum. All first year are registered to 11:30 meeting in their concerned WhatsApp group. 11:30 Thanks, Praveena, ma'am. It was excellent. Thank you, ma'am. Thank you. I'm just telling the thank you. Thank you for a nice opportunity and chance. Thank you. Thank you.